அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவ இன்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது முக்கியமான ஒரு விஷயம்தான். பிசிஓஎஸ்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடியவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை என்ன எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய வெயிட் லாஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய பேர் இதை கேட்டிருந்தாங்க, டாக்டர் பிசிஓஎஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது. வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்லாமா, வெறும் விஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்லாமா, இல்லை வெறும் கஞ்சி மட்டும் நாங்கள் சாப்பிட்டு போகலாமா, இல்லை காலையில் சாப்பிடாமே இருக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம பெண்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன். இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு ஆய்வில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸ் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸை மட்டுமே நிறுத்தி அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர்த்த. சில பேருக்கு கரெக்டான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு பிசிஓஎஸ் ரிலேட்டடான சிம்டம்ஸ் நல்லா கம்மியாக இருக்குது, உடல் எடையும் கம்மியாக இருக்குது. யாரெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாங்களோ அவங்களுக்கு உடல் எடையும் கூடியிருக்கு. பிசிஓஎஸ் ரிலேட்டடான சிம்டம்ஸாக சொல்லப்படக்கூடிய முகத்தில் ஏற்படக்கூடிய முடி வளர்ச்சி, ஃபேஷியல் பிம்பிள்ஸ், தலைமுடி கொட்டுறது, உடல் எடை சதைப்பெருக்கம், வயிறு இடுப்பு பகுதிகளில் கொழுப்பு நிறையா சேர்றது, இது எல்லாமே அதிகமாகிருக்கு. அப்போ இதை ஈஸியாக நம்ம சரி பண்ணிக்கிறக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன? ஃபர்ஸ்ட் மார்னிங் நீங்கள் எடுக்கிறது வந்து ஏதாவது ஒரு சிறுதானியங்களில், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகையாக சொல்லப்படக்கூடிய கைக்குத்தல் அரிசி. ஒன்றும் கிடையாது, மிஷின் பாலிஷ் இல்லாத இருக்கக்கூடிய அரிசி தான் கைக்குத்தல் அரிசின்னு சொல்கிறோம். இது கூட நம்ம கருப்பு உளுந்து சேர்த்து அதை வந்து நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இதில் இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர், ஏன்னா கைக்குத்தல் அரிசிலையும் நிறையா பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, உளுந்துலேயும் நிறையா கால்சியம் அண்ட் விட்டமின் சத்துக்கள். அந்த கருப்பு உளுந்து தோலோடு இருக்க ஸ்கின்னோடு போட்டு ஆட்டணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். இது கூட நார்மலாக நம்ம தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிடாமல் ஒரு இஞ்சி பூண்டு சட்னி நம்ம வச்சு சாப்பிடலாம். ஏன்னா மார்னிங் வந்து உங்களுக்கு பித்தம் நல்லா கம்மியாகணும், ஈஸியாக டைஜஷன் ஆகணும், அன்னைக்கு உங்களுடைய நாள் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த இஞ்சி பூண்டு விழுது சட்னியோடு இப்போ நான் சொன்ன தோசை மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இது உங்களுக்கு வந்து நிறையாவும் சாப்பிட முடியாது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா உடல் எடையும் நல்லா கம்மியாயிடும், ஈஸி டைஜஷனும் இருக்கும், கேஸ்னால வயிறு உப்பல் இருக்கிறது இருக்கவே இருக்காது. இது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து ராகியில் நீங்கள் ஏதாவது உணவு பதார்த்தம், ஆனால் கூல் குடிக்கக்கூடாது. ராகியில் வந்து நீங்கள் தோசை, இட்லி அதே மாதிரி கருப்புளுந்து சேர்த்து செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது என்ன ஆகுனா, உங்கள் உடல் வந்து இறுகும், லூஸ் மசில்ஸாக ஃப்ளாபியாக, நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஆனால் அது டைட்டன் ஆகாது, லூஸ் ஆகிட்டே இருக்கும் மசில்ஸ். அவங்க எல்லாம் நிறைய ராகியை அவங்க உணவில் சேர்த்துட்டு வந்தாங்கனாலே நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் தெரியும். இது கூட வந்து நார்மலாக வந்து ஒரு புதினா சட்னி, இல்லைனா வந்து ஒரு தக்காளி சட்னி, தக்காளி பூண்டை சேர்ந்த ஒரு சட்னி, அந்த மாதிரி நீங்கள் ராகி தோசையோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வயிற்றுக்கோளாரும் இருக்காது, ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். ஆனால் மேக்ஸிமம் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன்ஸில் ராகி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடல் உஷ்ணம் வந்து தன்னிலைப்படும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பெசரெட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய பாசிப்பயிறு தோசை. இதில் வந்து உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் கண்டிப்பாக வேணும் இல்லையா நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு கூட வந்து ஒரு குடைமிளகாய் சேர்ந்த ஏதாவது ஒரு சட்னியோ இல்லை ஒரு கூட்டோ பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த குடைமிளகாய்க்கு ஊளை சதையை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி இந்த பெசரெட்டில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் தசைகள் இறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை டாக்டர் அவ்வளோ ஹெவியாலாம் சாப்பிட முடியாது, எங்களுக்கு டைமே இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன உப்மா, நம்மளுடைய கம்பில் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நாட்டு கம்பில் வந்து உப்மா மாதிரி புட்டு கட்டி தாளிப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா செகப்பு சோளம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய சிறுதானியம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து வெள்ளைப்படுதலை நல்லா கம்மி பண்ணும், அதே சமயம் கர்ப்பப்பைக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அது கூட நீங்கள் வந்து வாழைத்தண்டு பொரியல் இல்லைன்னா வாழைத்தண்டு கூட்டு அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடலாம். வெறும் புட்டை மட்டும் சாப்பிடாமல் கூட ஏதாவது ஒரு விஜிடபிள் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழைத்தண்டை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்.
அடுத்து சிகப்பரிசி அவல் இருக்கு இல்லைங்களா, அது உங்கள் உடம்புக்கு தேவையான அத்தனை மினரல்ஸும் இருக்குது. கெட்டியான சிகப்பரிசி அவல் வாங்கி அதை நீங்கள் வந்து உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா வந்து லைட்டாக மிக்சியில் போட்டுட்டு அதை நீங்கள் வந்து புட்டு மாதிரியும் கட்டி சாப்பிட்லாம். இந்த சிகப்பரிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவலை நல்லபடியாக ரைஸ் பண்ணும், கருப்பையில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நல்லா நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கூட ஏதாவது ஒரு கப் சுண்டல் இல்லை ஏதாவது ஒரு காய்கறி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெண்பூஷணி கூட்டு கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுதும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது, அதே சமயம் அடுத்த வேலையும் சீக்கிரம் பசி எடுக்கும், அளவாக தான் உங்களால் சாப்பிட முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய பிளேட்டில் ப்ரோட்டீன் இருக்கா, ஃபைபர் இருக்கா, கார்போஹைட்ரேட் இருக்கா அப்படின்னு பார்க்காம ஹோல்சமான ஒரு ப்ரோட்டீன் இருக்கா, நல்ல சால்யூபிள் இன்சால்யூபிள் கலந்த ஃபைபர் சத்து இருக்கா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா முழுமையான தானியங்கள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் இருக்கா, ஹோல் கார்போஹைட்ரேட்னு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.